நீங்க உங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச விதத்துல ரசிச்சு வாழ்றீங்களா, இல்ல அடுத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரும் அப்படின்னு ஏதாவது ஒரு பட்டியல் வச்சிருக்கிறீங்களா? முதல்ல அதை எழுதுங்க. அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம், கார்டன்ல உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா சண்டே லேட்டா எழுந்திருக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு இதுல வந்து நீங்க அடுத்தவங்களை இணைக்க கூடாது. உதாரணத்துக்கு, என் பையன் ஸ்டேட் ரேங்க் வாங்கினா எனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற விதத்துல மற்றவங்களை உள்ள இருக்கக்கூடாது. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல எது மகிழ்ச்சி தருமோ அதை மட்டும் எழுதுங்க. தினம் ஒரு 10 நிமிஷமாவது அந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்க்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க சொல்றீங்க, நான் எனக்கு முக்கியத்துவம் தரேன், நான் என்னோட மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தரேன் அப்படின்னு நீங்க எனர்ஜெட்டிக்கா கன்வே பண்ணும் போது மேலும் மேலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்க வாழ்க்கையில பெறுகிறத பாப்பீங்க. ஏன்னா நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுதான் யூனிவர்ஸ் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப தரும். தினம் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கே உங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை வாழ முடியும் தானே? அப்படி வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு.